போய் ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன். என்கவுண்டர் லிஸ்ட்ல அந்த சின்ன தம்பியும் இருந்தான். சூழ்நிலை சரியா அமைஞ்சதுனால அவனை நான் சுட்டு கொண்டேன். இது என் டியூட்டி தானே, இது நம்ம கடமையும் கூட. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேற வேலை கிடையாது, சின்ன விஷயத்த எல்லாத்தையும் பெருசா ஊதி விட்டுருவானுங்க. அப்படி இல்லீங்க ஆண்டவரே, இந்த காலத்துல செல்ஃப் மார்க்கெட்டிங் அதாவது சுய விளம்பரம் ரொம்ப முக்கியங்க. நீங்களும் பேட்டியில கொடுத்து பெரிய ஆள் ஆயிட்டா உங்களை எல்லாருமே நோட் பண்ணுவாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டின் சிறந்த ஆய்வாளர் ஒரு விருது உங்களை நிச்சயமா கண்டிப்பா தேடி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, அரசின் உயரிய விருது, மக்கள் விருது, இது மாதிரி விருதுகள்லாம் வாங்கி குவிப்பீங்க. பாருங்க, இந்த விருது பேரு புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட காலம் எல்லாம் போயிடுச்சு. என் பொண்ணுங்களுக்காக நான் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கணும். அவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும். இதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை. என்னாச்சு தம்பி, அந்த குருமூர்த்தியை ஹீரோ ரேஞ்சுக்கு புகழ்ந்து எழுதிருக்காங்க, படிக்கவே எரிச்சலா இருக்கு. ஒரு ரவுடிய கொண்ட போலீஸ்காரன் பப்ளிக் கண்ணில் ஹீரோவா தான் தெரியவான். ஆனா எனக்கு அவன் வில்லன். அவன் மட்டும் குறுக்கல வராம இருந்திருந்தா மயில் இந்நேரம் பொணமா இருப்பான். அவன் உள்ள நுழைஞ்சுதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனா என்னை காப்பாத்ததான் இதெல்லாம் செஞ்சேன்னு கதை விடுறான். அவன் கொடுத்த விளக்கத்தெல்லாம் நீங்க நம்புறீங்களான? அவன் பேசிட்டு போனதுல இருந்து எனக்கும் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. நாம கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவனே காலங்காத்தால தேடி வந்து தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டு போறா மாதிரி அதுதான் இடிக்கும். சின்ன வயசுல ராஜாராணி விளையாட்டு விளையாடுறப்ப எவனுக்கு திருட சீட்டு வருதோ அவன் தான் நான் திருட இல்லைன்னு வாக்குமூலம் கொடுப்பான். குருமூர்த்தி வந்து பேசிட்டு போனதும் எனக்கு அப்படித்தான் தோணுது. நாம கொடுத்த அசைன்மெண்ட் பத்தி சின்ன தம்பி குருமூர்த்தி கிட்ட சொன்னது நமக்கு தெரியாது. அத குருமூர்த்தி நம்ம கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. ஏண்டா அவனை கொண்டு நாம கேட்டா கூட என்கவுண்டர் லிஸ்ட்ல அவன் பேர் இருந்துச்சு, அதனாலதான் சுட்டுட்டேன்னு சொல்லிருக்கலாம். நமக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்காரு. நம்ம கேள்வி எல்லாம் யோசிச்சு அவனே பதிலோட வந்திருக்கான். எங்க அப்ப குதிரைக்குள்ள காட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. நானும் இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு முன்னாடி நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு மயிலுக்கு சாதகமா வேலை பார்க்கறானோனு எனக்கு தோணுது. அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. அவன் சொன்ன விளக்கத்தை எல்லாம் தாண்டி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். அதுக்கெல்லாம் அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். அதை வச்சு அவன் யார் பக்கம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அவனுக்கு போனை போட்டு உடனே இங்க வர சொல்லுங்க. நம்ம ஊர்ல எங்க போனாலுமே நீங்க அந்த ரவுடிங்ல என்கவுண்டர்ல கொண்டதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங் கிட்ட இந்த ஊரை காப்பாத்தி பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க சார். எங்க சார்பில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு சார். அதான் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஸ்பெஷல் பிரியாணி உங்களுக்கு கொடுத்துருப்பலாம்னு வந்தேன் சார். நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ரவுடிங் எல்லாம் வந்து பிளேட் பிளேட்டா பிரியாணி திம்பானுங்க, ஆனா காசு கொடுக்காம சண்டை போடுவானுங்க. இனிமே அவனுக்கு தொல்லை உனக்கு கிடையாது. நீ நிம்மதியா வியாபாரத்தை பார்க்கலாம். இல்ல அந்த சந்தோஷத்துல தானே நீ பிரியாணியோட வந்து எனக்கு கவனிப்பெல்லாம் செய்யற. ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான் சார். அந்த ரவுடிங்க ரொம்ப அடாவடி பண்ணிட்டு இருந்தாங்க சார். சும்மா சாப்பிட்டு போன கூட பரவாயில்ல சார். சமயங்கள்ல கலா கூட காலிப்பட்டு போயிடாங்க சார். நம்ம வாய தொடங்க முடியாது சார். ராத்திரிக்கும் சேர்த்து ஹோட்டலும் கொண்டு போயிடாங்க சார். அன்னைக்கு லாபம்னு பார்த்தா ஒண்ணுமே நிக்காது சார். அவங்களால எல்லா வியாபாரியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நீங்க பண்ண காரியத்துல தான் எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு சார். அதுக்கு நன்றி சொன்ன மாதிரி இருக்கணுமே தான் உங்க எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வந்தேன் சார். அப்படியா பாய், யோசிச்சு போங்க. வரேன் சார். வாங்க பாய். ஹலோ, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி பேசுறேன். யோ, நான் தான் பெரிய ஒரு பாண்டியன் பேசுறேன்.
ஐயா சொல்லுங்க. உடனே கிளம்பி தம்பி மயில்வானம் வீட்டுக்கு வா. ஐயா எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. என்ன விஷயம்? ஏன் சொன்னதா வருவியா? நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? இல்லைங்கய்யா, ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அதனாலதான் தாள போற காரியமா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா வச்சுட்டு உடனே இங்க வா. நானும் தம்பியும் உங்ககிட்ட உடனே பேசணும். காலையில தானே பேசிட்டு இருந்தோம், திரும்ப எதுக்காக கூப்பிடுறானுங்க? என்னையா என்ன சொல்லி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறியா? சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தப்பு செஞ்சவன் தானே தப்பிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கணும். ஏன் மடியில கனமும் இல்ல, வழியில பயமும் இல்ல. நான் இப்பவே கிளம்பி வரேன். அது என் பொண்ணை காப்பாத்ததான் சின்ன தம்பிய. நான் பொண்ணேன்னு அந்த அளவுக்கு தெரியவே கூடாது. அது தெரிஞ்சிருச்சுன்னா என் மயிலுக்கு தான் அது ஆபத்தா போயிடும். நான் கொஞ்சம் பிடிய விட்டாலும் அது என் பொண்ணுக்கு தான் ஆபத்தாகும். அவ மேல இருக்கிற அந்த பழி உணர்ச்சி போற வரைக்கும் நான் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணுறேன். சாப்பிட வந்துட்டேன். சார் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்திருக்கேன். விளையாடாதீங்க சார். வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல புதுமணி, ஏ லஞ்ச் இதுதான். ஏன் சார் எப்பவும் ஹோட்டல்ல குடுக்கற கேரியர் சாப்பாடு மாதிரி மெகாவா எடுத்துட்டு வருவீங்க? ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எல்லா துரோகிக உங்களாலதான். மோட்டிவேஷன் கிளாஸ்ல நீங்க என் உடம்ப வச்சு எல்லாரும் என்ன ஓட்டினீங்கல்ல, அது என் பிஞ்சு மனசு நெஞ்சி நெஞ்சா தெச்சிருச்சு. ட்ரிபிள் எக்ஸ் சைஸ்ல இருக்கிறானா எக்ஸ் சைஸ்க்கு மாறணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உடம்ப குறைக்க டயட் தான் தி பெஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன டயட்ட நான் இன்னையில இருந்து ஃபாலோ பண்றேன். ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான் என் உணவு. அதை தவிர வேற எதையும் டோன்ட் டச். ஓகே மரபர, சூரியன் மேற்கு உதிக்கும் சொல்லுவாங்க நம்புவேன். ஆனா நீ டயட்ல இருக்கிறது என்னால நம்பவே முடியலப்பா. சார் ஆமா சார், ஏதோ ஆக கூடாதுன்னு ஒரு நாள் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்த நாள் அதுக்கும் சேர்த்து டபுளா சாப்பிடுவீங்க. நீங்களும் டயட்டோ மாமியார் மருமக மாதிரி. என்னைக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது சார். இங்க பார், எல்லா மாமியாரும் மருமகளும் உலகத்துல சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிற மருமகளை மாமியார் நீ பார்த்தது இல்லையா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணி போய் அந்த குடும்பத்தை பிரிச்சிடாத. அக்கா டயட்ல இருந்து உடம்பு குறைக்கிறது நல்ல விஷயம் தான்க்கா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சார் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? எஸ் பி பாசிட்டிவ். ரெண்டு பேருக்கு நல்லா எடுத்து சொல்லுமா. 180 நாள் ஸ்ட்ரிக்டா டயட்ட ஃபாலோ பண்ணி 50 கேஸ் தாஜ் மகால்னு ஐஸ்வர்யா ராய்க்கு வைரமுத்து எழுதினாரல்ல, அதே மாதிரி இடுப்ப பார்த்து 50 கேஸ் தாஜ் மகால்னு எழுத வைக்கிற எழுத வைக்கிற. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான். எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆமா சார். என்ன பரமற, வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுறீங்க? இதுதான் சாட்ரா? நோ நோ, திஸ் மை ஃபுல் லன்ச். சும்மா காமெடி பண்ணாதீங்க, அப்புறம் நான் சிரிச்சிர போறேன். ஆண்டவரே, நான் சீரியஸா சொல்றேன், டைட் இருந்து நான் உடம்ப குறைக்க போறேன். ஏன் எடைய செஞ்சுரியில இருந்து 50 கேஸ் தாஜ்மஹாலை மாத்த போறேன். வெரி குட். ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணும் போது அதுல ஒரு நியாய தர்மானாமா? வானத்தை வில்லா வளைப்பேன், மணல கயிறா திரிப்பேன். எவ்வளவு போய் சொல்றீங்க, நம்பற மாதிரியா இருக்கு. ஐயா நீங்களும் இந்த பழைய பழமொழி தானா? மாத்தி வேற சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, பதிலுக்கு நான் உங்ககிட்ட சவால் விட போறது இல்ல. நினைச்சத நான் சாதிச்சு காட்ட போறேன்.
இந்த பரம யாருன்னு அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். சரிங்க பரமரே, உங்க விருப்பப்படி நீங்க செய்யுங்க. ஆனா என்ன, உங்க டயட் கண்ட்ரோல ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க?